ஹலோ வெல்கம் டு சிஸ்டம்ஸ் தட் கலர்ஸ் கேன் சைக்காலஜிக்கலி சைக்காலஜிகலி அபெக்ட் அவர் டெஸ் ஒரு ஒரு கலருக்கும் ஒரு ஒரு கேரக்டர் இருக்கு ஏன் ஸ்விக்கீஸோ மட்டும் மாதிரி பர்டிகுலர் பிராண்ட்ஸ்லாம் அந்த கலர் யூஸ் பண்றாங்க ஏன் மற்ற பிராண்ட்ஸ்லாம் எல்லாம் வேற வேற கலர்ஸ் யூஸ் பண்றாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா இந்த வீடியோல சைக்காலஜியை பத்தி நான் இன்டெப்தா உங்களுக்கு சொல்லி லெட்ஸ் தி இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கலர் சைக்காலஜி ஆல்ரெடி சொன்ன மாதிரி கலர்ஸ் வந்து சைக்கலாஜிக்கலாக எப்படி நம்மளை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத பற்றி தான் நம்ம நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதாவது ஒரு ஒரு கலருக்கு ஒரு ஒரு கேரக்டர் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் அதாவது கலர்ஸ் வந்து நம்மளோட எமோஷன்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அண்ட் ஆல்சோ நம்மளோட மூட் அண்ட் பிஹேவியரையும் கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் எப்படி அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் ஓகே ஸ்விக்கி ஜொமேட்டோ ஏன் பர்டிகுலராக எந்த கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா அண்ட் நானும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஏன் பர்டிகுலரா இந்த கலர்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஸ்விக்கி ஜொமேட்டோவோட கலர் தீமே வந்து அதாவது அவங்கள ஆப்போட தீமே வந்து இந்த கலர்ல தான் இருக்கும் கரெக்டாக நம்ம பசியில ஃபுட்டு ஆர்டர் பண்றப்போ இந்த கலர்ஸ் நம்மளுக்கு வந்து எப்படி நம்ம எமோஷன் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கே தெரியாம நம்ம பசியை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக தூண்டும் ஓகேவா அதனால தான் அந்த ரீசனுக்காக தான் வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ வந்து இந்த கலர்ஸை வந்து யூஸ் பண்றாங்க ஃபைனா ஓகே இந்த கலர் காம்போ வந்து ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்களா எஸ் அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நோ இந்த கலர் எனக்கு பிடிக்கல இந்த கலர்லாம் ஒர்க் ஆகாது லைக் இந்த கலர்லலாம் யாராவது லோகோ பண்ணுவாங்களா இந்த கலர் தீம்லாம் யாராச்சும் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதையுமே வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஆக்சுவலி இந்த கலர் காம்போ வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும் எப்படி ஒர்க் ஆகும் யார் இந்த கலர் யூஸ் பண்ணுறான் அப்படின்னா இந்த கலர் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு பிராண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க யார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் யார் அப்படின்னா க்ரீன் ட்ரெண்ட்ஸ் இவங்க தான் வந்து அந்த கலர் வந்து யூஸ் பண்ணுறாங்க இப்போ ஸ்ட்ரைக் ஆகுதா எல்லாருக்கும் தெரியுதா க்ரீன் அண்ட் பர்பிள் இந்த கலரை யூஸ் பண்ணி தான் அவங்க பிராண்டிங்கே பண்ணுறாங்க அந்த லோகோவே வந்து இந்த டைப்போகிராஃபியில தான் இருக்கும் வெறும் டெக்ஸ்டை மட்டும் யூஸ் பண்ணி தான் அவங்க லோகோ வந்து பண்ணியிருப்பாங்க அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து இந்த கலர் தான் வந்து எக்ஸாக்டாக கொடுத்துருப்பாங்க இந்த கலர் வந்து அவங்களுக்கு எந்த மாதிரி விதத்துலலாம் யூஸ் ஆகுது அப்படின்னா லைக் தூரத்துலேருந்து பார்த்தாலும் அட்ராக்டிவாக தெரியக்கூடிய கலர்ஸ் இது ரெண்டுமே அதாவது நம்ம எவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தாலும் நமக்கு வந்து தெரியும் நம்ம வந்து எந்தெந்த கலரை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம எந்த கலரை வேணால் எந்த ஃபீல்டுக்கு வேணால் யூஸ் பண்ணிட முடியும் அப்படின்லாம் கிடையாது ஒரு ஒரு கலருக்கும் நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு கேரக்டர் இருக்குது அந்த கேரக்டர் வந்து உங்களோட ஃபீல்டுக்கு எப்படி யூஸ் ஆகுது உங்கள் ஃபீல்டோட கேரக்டருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற கலரோட கேரக்டருக்கும் சிங்க் ஆகுதா அப்படின்றத பார்த்துட்டு தான் நம்ம வந்து கலர்ஸை வந்து பிக் பண்ணணும் ஃபைன் ஓகே இப்போது இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு கலருக்கும் என்னென்ன கேரக்டர் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெட்டு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கலர் ஓகேவா இந்த ரெட் கலர் வந்து எதை மீன் பண்ணோம் அப்படின்னா பேஷன் எனர்ஜி அண்ட் பவர் நம்ம அந்த ஸ்டிங்கு அதிலலாம் பார்த்தோம் அப்படின்னா ரெட் கலர் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க எதனால் அப்படின்னா அந்த எனர்ஜியை வந்து அவங்க ட்ரிங்க் மூலியமாக கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து அவங்க ரெட் கலரை யூஸ் பண்ணி அவங்க வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து எல்லோ கலர் எல்லோ கலர் வந்து எதை மீன் பண்ணோம் அப்படின்னா அது எல்லோ கலர் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கலர் அதாவது அந்த ஃப்ரெஷ்னஸை வந்து மீன் பண்ணும் ஓகேவா அதே மாதிரி எல்லோ வந்து அட்டென்ஷனை சீக் பண்ணக்கூடிய ஒரு கலர் டன் ரைட் அதாவது நீங்கள் எல்லோ கலரை எவ்வளோ மினிமமாக யூஸ் பண்ணாலும் சுற்றி டார்க் கலர் இருக்கப்போ அந்த பர்டிகுலர் எல்லோ கலர் மட்டும் நமக்கு வந்து அட்ராக்டிவாக தெரியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேக்கோ பெல்லோட லோகோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு கலருமே வந்து அவங்க அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் எல்லோ வந்து மினிமமாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் நம்ம கண்ணுக்கு வந்து அந்த எல்லோ மட்டும்தான் அட்ராக்டிவாக தெரியும் இப்படி தான் வந்து எல்லோ கலர் வந்து யூஸ் ஆகுது லைக் மினிமமாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாவே அது வந்து மேக்ஸிமம் ஆஃப் அட்டென்ஷனை வந்து சீக் பண்ணுற மாதிரி யூஸ் ஆகும் ஓகேவா அதே மாதிரி எல்லோ கலர் வந்து ஜாய்கூட ரிப்ரஸண்ட் பண்ணும் ஓகே நெக்ஸ்ட் வந்து க்ரீன் கலர் க்ரீன் கலர் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஆல்ரெடி நேச்சர் அப்படின்னா வந்து க்ரீன் கலர் தான் நமக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகும் ஓகேவா க்ரீன் கலர் வந்து நேச்சரை மட்டும் இல்லாமல் க்ரோத்தை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கலர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஸ்டாக் மார்க்கெட்ஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்கோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து க்ரீன் கலரில் காட்டும் ஸ்டாக்கோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து ரெட் கலரில் காட்டும் ஒயிட் பிகாஸ் அந்த க்ரோத்தை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இந்த க்ரீன் கலர் இருக்கிறதுனால நமக்கு வந்து அது வந்து ஸ்ட்ரைக் ஆகுது ஃபைன் அதே மாதிரி கிரீன் வந்து ஒரு பேலன்ஸ்டான ஒரு கலர் ஓகேவா க்ரீன் கலர் யூஸ் பண்ண ஒரு பிராண்டை பத்தி பார்க்கலாம் கரூர் வைசியா பேங்க் கரூர் வைசியா பேங்கோட தீம் வந்து லைக் அந்த க்ரீன் அண்ட் எல்லோ யூஸ் பண்ண மாதிரி இருக்கும் ஏன் இவங்க க்ரீன் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பேலன்ஸ்ட் பேலன்ஸ்டான ஒரு பேங்க் அப்படின்றத மீன் பண்றதுக்காக தான் இவங்க வந்து க்ரீன் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து என்ன கலர் பார்க்கலாம் அப்படின்னா ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு கலர் வந்து ஒரு வார்மான ஒரு கலர் இந்த ஆரஞ்ச் கலர் வந்து கிரியேட்டிவிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுது இல்லையா அட் தி சேம் டைம் சக்ஸஸையும் மீன் பண்ணுற மாதிரியான ஒரு கலர் ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆரஞ்சு கலர் வந்து ஓரளவுக்கு மேக்ஸிமமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க எதனால அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அட்ராக்டிவ் ஆகுது அப்படின்றதுக்காக நெக்ஸ்ட் வந்து ப்ளூ கலர் ப்ளூ கலர் வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா டெப்த் ஸ்டெபிலிட்டி அண்ட் ட்ரஸ்ட் ஒரு ட்ரஸ்டபுளான ஒரு திங் ஒரு ட்ரஸ்டபுளான ஒரு ப்ராடக்ட் ஒரு ட்ரஸ்டபுளான ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னா அதை வந்து ப்ளூ கலரை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும் ஓகேவா ஓகே இப்போ ப்ளூ கலர் யூஸ் பண்ணுற ஒரு ப்ராண்டை பற்றி பார்க்கலாம் ஓகே பீட்ரி சிஸ்டம்ஸ் நான் எக்ஸாம்பிளுக்கு எங்களோட வெப்சைட்டே நான் வந்து காட்டுறேன் ஓகே எங்களோட தீம் வந்து ப்ளூ கலர் ஓகேவா ஒய் ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள் அதாவது எதனால் நாங்கள் ப்ளூ கலர் வந்து பர்டிகுலராக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ட்ரஸ்ட் அப்படின்ற அந்த டேர்மை மீன் பண்ணுற மாதிரி அதாவது இந்த ட்ரஸ்ட் அண்ட் ஸ்டெபிலிட்டியை மீன் பண்ணுற மாதிரியான ஒரு கலருன்றதுனால நாங்கள் வந்து ப்ளூ கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேவா இந்த மாதிரி நீங்கள் ப்ளூ கலர் யூஸ் பண்ண நிறையா ப்ராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக அந்த ஸ்டெபிலிட்டி ட்ரஸ்ட்டை மீன் பண்ற மாதிரியாதான் தான் இருந்திருக்கும் ஓகேவா ஃபைன் இப்போ நெக்ஸ்ட் வந்து பர்பிள் கலர் பர்பிள் இல்லை வயலட் ஓகேவா இந்த கலர் வந்து இப்போதான் நமக்கு வந்து ஈஸியாக கிடைக்கிது அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு ஆரஞ்சு கலர்ல ஒரு ஷர்ட் வாங்குறோம் க்ரீன் கலர்ல ஒரு ஷர்ட் வாங்குறோம் அப்படின்னா பர்பிள் கலர் ஷர்ட்டாக இருந்தாலுமே அதே காஸ்ட் தான் வரும் இல்லையா ஏன்னா நமக்கு வந்து எல்லா கலருமே வந்து சேம் தான் ஆனால் ஏன்ஷியன் டைம்ஸில் ராயல் பீப்புள் அதாவது அந்த கிங் அந்த மந்திரி அவங்க தான் வந்து இந்த கலரை வந்து பர்டிகுலராக யூஸ் பண்ணுவாங்க சாதா மக்கள் வந்து அதாவது மக்கள் வந்து இந்த கலரை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு ராயலான கலர் அந்த கிங்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அவங்கள சுற்றி இருக்கவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க ஓகேவா அண்ட் ஆல்சோ அப்போ வந்து இந்த கலரில் இருக்க கிளாத்தோட காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும் ஓகேவா இந்த கலருக்கு வந்து ராயல் அண்ட் லக்சுரி அப்படின்ற மீனிங் தான் வந்து இருக்கு அதாவது இந்த கலரோட கேரக்டர் வந்து ஒரு ராயல் அண்ட் லக்ஷுரி ஓகேவா ஃபைன் நீங்க டைரி மில்க்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதுவுமே வந்து அந்த டார்க் பர்பிள் இருக்கும் ஓகேவா அத வந்து ஏன் பர்டிகுலரா வந்து அந்த அந்த சாக்லேட்டை ஏன் பர்டிகுலராக அந்த கலர்ல மெயின்டைன் பண்றாங்க கேட்பரி அப்படின்னா டைரி மில்கோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீனேஜ் பீப்புள் ஆர் கப்புள்ஸ் அதாவது ஜஸ்ட் எப்படி சொல்றது ஜென்ரலாக சொன்ன போனா யூத் பீப்புள் கரெக்டா ஸோ இந்த யூத் வந்து ஒரு கேர்ள் ஒரு பாய் கிட்டேயோ ஒரு பாய் ஒரு கேர்ள் கிட்டயோ கேர்ள் பாய்கிட்ட வந்து இந்த டைரி மில்கை வந்து அவங்க வந்து கிஃப்ட் பண்ண மாட்டாங்க கரெக்டாக பாய்ஸ் தான் வந்து கேர்ள்ஸ் கிட்ட கிஃப்ட் பண்ணுவாங்க ஓகேவா இன்டைரக்டா இந்த கலர் எப்படி அவங்களுக்கு கன்வே ஆகுது அப்படின்னா இது வந்து ஒரு லக்ஸூரியான ஒரு கலர் ஓகேவா ஸோ அந்த லக்ஷூரியான அந்த சாக்லேட்டை அவங்க வந்து கிஃப்ட் பண்ணுற மாதிரியான இன்டைரெக்டான மீனிங் தான் வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது தான் வந்து அந்த கலர் வந்து அந்த டைரி டைரிமல்குள்ள வந்து ஒர்க் ஆகுது ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஓகே பிளாக் அண்ட் ஒயிட் வந்து யூனிவர்சல் கலர்ஸ் அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டை வந்து நம்ம எங்கே வேணா எப்படி வேணா யூஸ் பண்ணலாம் அதாவது எந்த அமௌண்ட்ல வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து வெறும் பர்பிள் கலர் மட்டுமே யூஸ் பண்ணி என்னோட அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா நீங்க பிளாக் அண்ட் ஒயிட் வந்து அந்த அப்ளிகேஷன்ல எந்த இடத்துல வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம் பட் நீங்க யூஸ் பண்ணுற அந்த அமௌண்ட் நீங்கள் வைக்கிற அந்த பிளேஸ்மெண்ட் வந்து அந் ஆஸ்தட்டிக்காக இருக்கணும் ஏஸ்தட்டிக்னா என்ன அப்படின்னா விஷுவலி ப்ளீஸிங் அப்படின்னு அர்த்தம் ஒரு ஏஸ்தட்டிக் லுக் கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த அமௌண்ட்டை அதாவது எந்த அமௌண்ட் ஆஃப் பிளாக் ஆர் ஒயிட்டை எந்த இடத்துல பிளேஸ் பண்ணி எந்த எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்கும் நீங்கள் எப்படி வேணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா பட் மேக் ஷோர் நீங்கள் வந்து ஒரு ஏஸ்தட்டிக் லுக் கொடுக்குறீங்க அந்த டிசைனுக்கு அப்படின்றது ஓகேவா அண்ட் ஆல்சோ இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டுக்குமே கேரக்டர்ஸ் இருக்குது பிளாக் வந்து போல்ட் பவர் அண்ட் மிஸ்ட்ரி அதாவது இப்போ நம்ம ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் ஒன்று வைக்கிறோம் அப்படின்னா ரெட் கலரில் வைக்கக்கூடாது பிளாக் கலரில் தான் வந்து வைக்கணும் ஓகேவா ரெட் கலர் வந்து பவரை தான் மீன் பண்ணோம் பிளாக் கலருமே வந்து பவரை தான் மீன் பண்ணோம் பட் ரெட் கலர் வந்து நம்ம வந்து கலராக யூஸ் பண்ணணும் ஓகேவா அதாவது டெக்ஸ்டில் வந்து ரெட் கலர் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த பவரை வந்து மீன் பண்ணக்கூடாது ஓகே பிளாக் கலரை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அந்த பவர்ஃபுல்லான ஒரு சென்டென்ஸில் அப்படின்னா நம்ம ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லைன் வந்து ஒன்று ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வைக்கிறோன்னு வைங்கள அந்த ஸ்டேட்மெண்ட்டோட டெக்ஸ்ட் கலர் வந்து பிளாக் கலரில் இருந்தால் தான் பவர்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஓகேவா அண்ட் ஆல்சோ நீங்க அந்த ஹாரி பாட்டர் மூவில பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட தீம் வந்து டார்க்கா இருக்கும் ஓகேவா அவங்க வந்து இப்ப பர்பிள் கலர்ல அந்த தீம் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டா அது ஆடா இருந்திருக்கும் ஓகேவா ஏன்னா அது வந்து ஒரு மிஸ்ட்ரிய பேஸ் பண்ண ஒரு கதை அப்படின்றதுனால அவங்க வந்து டார்க் தீம்ல வந்து போயிருப்பாங்க ஓகேவா இப்போ வந்து ஒயிட் கலருக்கு வரலாம் இந்த ஒயிட் வேர் பண்ற பீப்புளா வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட்ல இருப்பாங்க கம்பேர்ட் டு அதர் கலர் வி வேர் பண்ணுற பீப்புளோட ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஒயிட் ஷர்ட் வேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட எமோஷன்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் ட்ரிகர் ஆகாது ஒயிட் ஷர்ட் போட்டுருக்கிறவங்களுக்குலாம் கோவமே வராதா அப்படின்லாம் நம்ம வந்து சொல்லிட முடியாது ஓகேவா ஒயிட் ஷர்ட் வேர் பண்ணால் நம்மளோட எமோஷன்ஸ் வந்து டக்குன்னு வந்து ட்ரிகர் ஆகாது ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து கோவப்படுற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியாமல் ஒரு பாயிண்ட் ஒன் பர்சன்ட் ஆகுது அது வந்து கண்ட்ரோல் ஆகும் ஓகேவா அதே மாதிரி ஒயிட் வந்து ஒரு பியோரான ஒரு இன்னசென்ட் ஒரு கலர் ஓகேவா இதே மாதிரி ஒரு ஒரு கலருக்கும் ஒரு ஒரு கேரக்டர் இருக்கு இப்ப நம்ம தான் பார்த்தோம் இல்லையா இந்த கலர்ஸ எந்தெந்த இடத்துல எப்படி எல்லாம் அப்படின்றதுக்கான ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஓகேவா அதை வந்து கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்பறேன் இதே மாதிரி யூஏஎக்ஸ் பத்தி தொடர்ந்து நிறைய வீடியோ அப்லோட் பண்ண போறோம் அதெல்லாம் பாக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க